தெலுங்குல நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க, கார்த்திகேயா டூ, அதுக்கப்புறம் ஓ பேபி, பிரபாஸ் அவர்களுடைய ராஜ்சாப், இந்த படங்கள் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்ல வந்து இது மூன்றாவது படம். விட்னஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் சாலா அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. விட்னஸ் ஏற்கனவே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சென்சேஷனை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம. மூன்றாவது திரைப்படமா வடக்குப்பட்டி ராமசாமி. நாம இன்னைக்கு பிப்ரவரி 2 பார்க்கவிருக்கக்கூடிய படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தோம். சில நபர்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லி ஆகணும், ஏன்னா இவ்வளோ அழகான நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு என்டர்டைனரை கொடுக்கறதுக்காக நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு முதலே தேங்க்யூ சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ரொடியூசர் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி விஸ்வபிரசாத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் திரு ராகுல் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் ஐகான் மியூசிக் லேபிள் அவங்களுக்கும் எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். B4U அண்ட் IVY கோ ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம். இவ்வளோ அழகான ஒரு படைப்பு நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரியில் இருந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் திரு நட்ராஜ் பிள்ளை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். On behalf of People Media Factory, I would like to welcome you all for today's event. People Media Factory was incorporated in the year 2017, and in the span of 7 years, we have made films in Telugu such as Gudachari, Raja Raja Chora, Venki Mama, Kartikeya 2, Nishabdam, O Baby, Damaka, Bro, and Witness in Tamil. Some of our films under production are Gudachari 2, Sharwa 35, Swag, Eagle, which is coming for release on Feb 9, Raja Sahib with actor Prabhas, and in Tamil, Sala, and Vadakpati Ramasamy. We have completed 25 films, and 15 films are in various stages of making. Going forward, our producer T.G. Vishwaprasad, vision is to produce maximum number of films, not only in Telugu, but in all other Indian languages. And we are one of the very few production houses who follow a factory setup in producing films, where we mount, execute, and release multiple projects simultaneously. I would like to thank our partners Rahul of Romeo Pictures, who has bagged the Tamil Nadu theatrical rights, our audio partners Icon Music, and Hindi rights backed by B4U, our associate producers IVY. Lastly, I would like to thank the complete cast and crew of the film Vadakupatti Ramasamy, and also would like to thank all our guests who have made time to come here and attend this event. We would like to thank the press and media for joining us today in covering this event. Also thank Santanam fans for all the support they have showered for Vadakupatti Ramasamy. Now I would like to call upon our producer Mr. T.G. Vishwaprasad on stage to have some few words. Hello everyone. I'm very glad to be here to release our first Tamil movie. So far we released about 20 plus in Telugu and few in Kannada, but this is our first Tamil theatrical release. So I want to thank actor Santanam for giving us this opportunity to produce this movie. And also want to thank all the cast and crew and our team, Nataraj and Karthik in making this happen, and I hope all of you will enjoy this movie and make it a big success. Thank you. Thank you, sir. Please stay on stage, sir. சந்தானம் சார் கிட்ட கண்டிப்பா இதை கேட்டே ஆகணும் சார். தில்லுக்கு துட்டோட ப்ரொடியூசர் ஒருத்தர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளோட தமிழ் சினிமாக்கு குழு குழுன்னு வந்திருக்காரு. சோ அவரை நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய வகையில லெட் அஸ் வெல்கம் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் அவர்கள். நல்ல வேலை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டுருக்கு. ஆடியோ ரிலீஸ் நட்டி வேறு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி, இந்த கெட்டப்புக்காக பேசினியா இல்லை கண்ணாடி போட்டுன்றதா இங்கிலீஷில் பேசினியா? தமிழ் எல்லாமே. ஸோ இப்படி வந்து சார் தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லோரும் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மூலம் கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்.
ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தமிழில் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க, பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கப்பட்டி ராமசாமி தான். தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய பேனர். அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அது நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான், ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன சொல்லணும், கோ-ப்ரொடியூசர், க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்ன எந்த அளவுக்கு என்ன இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயகரான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா காஷ் கிட்டே இந்த மாதிரி வாங்க ஷெட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்னேன், எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க, டேரக்டர் எல்லாரும் வரேன்னாங்க, அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்துட்டாங்க, நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டாக டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா காஷ் அவங்க அம்மா சித்தி அத்தை தொட்டா எல்லாரையும் ட்ராக்ஸ் பண்ணிட்டு போட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முனு திருப்பி நின்றுக்கிட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா காஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா காஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கல டேட்டு, நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிற வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். விஸ்வா சார், அகெயின் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதாவது என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப் பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போது யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா, அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகேயன் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு, நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய லைஃப்பில் எனக்கு இது தான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்துருக்காங்க. கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புகிற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்ததில்லை சார், எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த பக்கத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் சார, தேங்க்யூ சார். நீங்களே ரொம்ப அழகாக போஸ்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து சூப்பராக ட்ரெய்லர்லாம் பண்ணிவிட்டு படம்லாம் பண்ணிவிட்டு சைலண்டாக பின்னாடி இருக்க, நல்ல டைலாக் எழுதுவேன், நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தால் எப்படி, அவரையும் உங்கள் கூட போஸ்ட் பண்ண கூட்டலாம். ஆமாம், எங்கே என்னை மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேலே வாங்க. மாநகரம் படத்தின் டைலாக் ரைட்டர், டிகிலோனா படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கே கீழே உட்காந்துட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியாக பேசணுமா இல்லை? இது ஆக்சிடென்ட் மேடம். இப்போ ஒன்று சொன்னால் நிறைய பேர் தேவையில்லாமல் வர வச்சதே இல்லை. நேற்று கேட்டார் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஏன்னா ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, யாருனா யார் அப்படின்னு சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், என்னடா நான் ஜிம்மில் பார்த்துருக்கேன் ரெண்டு நாளாக பேசவே இல்லை, திடீர்னு வந்தால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி அப்புறம் நம்ம
அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. ஸோ ஒருத்தரா இங்கே இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அவங்களுக்கு அதாவது சமீபமா எந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலும், தேங்க்யூ சார், எந்த ஒரு அழகான படம் வெற்றி படம் எடுத்தாலும் அந்த திரையரங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனசை கொள்ளை கொண்ட குட் நைட் சொல்றதுக்கு பதில் நீங்க குட் மார்னிங் சொல்ல வந்திருக்காரு. அவரோட மியூசிக் டைரக்டர் லக்கி மேன் ஆகட்டும், மாடர்ன் லவ் ஆகட்டும், சமீபமா நீங்க எந்த படம் சொல்லுங்க, உங்க மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோடன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கப்பா, வந்தோடனே சொன்னாங்க உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படி. நாங்க வந்த உடனே ஆரம்பிக்கிறதையா? ஆமாம், ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஹோல்டர் அவர்கிட்ட பயங்கரமா இருக்கு இந்த எல்லா படங்களும் உங்க பெயர் இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த படமும் பிப்ரவரி 2nd ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்திரன் சார் வணக்கம், படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம், அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேல உட்காந்துருக்கீங்க. வந்து முதல்ல இந்த படத்தை நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன் நட்டி சாரை. வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம், அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி இதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார், சொன்ன மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான், ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன், அதுக்கு படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணேன். இல்லை இது நரேட் பண்ண தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு, விழுந்து விழுந்து சிரித்தோம் எல்லாருமே. அவர் 5-6 பேர் கேட்டாங்க எங்கள் டீமெல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது இந்த படம் வந்து வெறும் ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறதில்ல. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமாக தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப ரொம்ப ஒரு இது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தனம் சார் வந்து அந்த லொலுசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலாக இருப்பார். அண்ட் பாட வரும்போதுலாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன், பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டிங். எஸ் ஸோ அவரை வந்து பாடகராக முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது, நான் பானை பத்திரம் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரல வரலன்னு எனக்கு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆகிடுச்சு. வேப்ப மரம் புளிய மரம் அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்னு வர வேப்ப மரம் புளிய மரம்னார். நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு இல்லை சார், ஆக்ஷனை மாற்றிட்டார். அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னு திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு ஒன்றும் அவர் ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சார். ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்கும் நடிக்க வராது, அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப முயற்சி பண்ணார். ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப திரும்ப அது பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுவரைக்கும் சந்தனம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து RR பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க, நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு. அந்த 3.5 நினைக்கிறாரில் நீங்கள் காட்டின 325 அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டைட்டாக இருந்தது படத்தில், எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்கிறதுக்கு காரணமாக இருந்த நடராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டார்.
இதை சேர்த்து கொண்டு போகிறது. ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் முக்கியமான காரணம் நல்லதுக்கு. கார்த்திக் பற்றி சொல்லணும், இவர் வந்து இல்லை இல்லை நிறைய இருக்குது சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலர்லாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம், இது பெரிய ஸ்கேலில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது, நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது. சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு. பயங்கர எஃபிஷியண்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலாக நிறைய இன்புட்ஸ் நிறையா அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு, இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருந்தார். ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம், ஒருத்தன் வந்து நம்ம ரெண்டு பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்போ கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு அந்த பாட்டு இல்லையே, நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்க நீங்கள் அதுக்கப்புறம். இல்ல அந்த கிட்டாருக்கெல்லாம் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும் அனுப்புவேன். ரெஸ்பான்சிவா இருப்பாரு, பயங்கர பேஷனட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர் நினைக்கிறேன். மூவி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள். அண்ட் பாக்யம் சங்கர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ ஜிங்கிருத தக்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினாரு சில மாடர்ன் லெவல்லேருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவு ஒரு பாட்டு எழுதியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் பாடிய சந்தானம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு பாக்கியம் அவர் மீது நன்றி சொல்லணும், அவரோட வரிகளில் பாடினது என்னுடைய பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ அவருக்கும் அப்புறம் இன்னொரு நம்ம அறிவு ஆமாம் கவிஞர் சாரதி. ஸோ அவங்க மூணு பேருக்கு இந்த நேரத்தில் நானே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. அதே மாதிரி இசையை பற்றி மற்ற எல்லாருமே நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வழக்கமாக சொல்கிறது எல்லாம் தாண்டி, இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஆனால் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், என்னென்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்கிறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏந்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ டிரெக்டரும் நீங்களும் பேசும் போது மாறி மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ ஷான் ரோலர். அண்ட் உங்களோட பாடல்களை வச்சே கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு அவ பந்தய புறா நான் சிங்கிளிஸ்வரான்ற மாதிரியும் வேறு நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானாக ஓட ஆரம்பிக்குது இல்லை மைண்டில் பாடல். அவங்க இப்போ அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. கைத்தட்டுவாங்க போதும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வாசருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. அண்ட் இட் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித். ஹியர்ஸ் டு ஹோப்பிங் வி கிவ் அதர் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் டுகெதர் சார். அண்ட் எங்கள் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சார்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன்னா என் பாட்டி இருந்தாங்க அப்போ ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க அண்ட் இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட தே கேவ் மீ த ஸ்ட்ரென்த் டு ஃபினிஷ் திஸ் ஃபிலிம். அண்ட் சந்தானம் சார் ஓசோ சார் தேங்க்யூ ஸோ மச். அந்த டைம் பீரியடில் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நட்ராஜ் சார் யூ மேட் ஷோர் தட் எவ்ரிபடி வாஸ் கம்ஃபர்டபுள் எவ்ரி டைம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் நான் நிறைய யூனோ ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது எனக்கு. அண்ட் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் மேம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் மேட் திஸ் ஜேர்னி வெரி மெமரபிள் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் அன் அமேசிங் க்ரூ, எங்கள் சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் இந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணாங்க விச் இஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல். என் டைரக்டர் கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாரும் எப்போவுமே ஒரு பாசை தான் போட்டிருக்காங்க, ஏன்னா ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது. கயல் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா, பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேவ் மீ அ வெரி ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட். ஸோ தேங்க்யூ. அண்ட்
ஸோ சந்தான் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. சும்மா எப்படியும் சொன்னாங்க. சரி, நான் வந்தபோதே சொன்னேன் சார், கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில். பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார், ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங், எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ஒர்க்கிங் வித் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் செகண்ட் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லவ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் சாரோட நடிக்கும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் என்கவுண்டர் ஒன்று இருக்கு, எப்பவுமே எப்படி எப்படி முடிஞ்சு. என்னை விட என் அம்மா தான் நிறைய சார் கலாய்ப்பார் வந்த உடனே ஏதாவது. ஓகே, ஸோ என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே சமயத்தில் என்ஜாயபிளாக இருந்தது. கஷ்டம் இல்லை, ஐ மீன் கஷ்டம்னா ஏன்னா கேட்டுக்கிட்டே இருக்கோமே சார் இருந்தால் நம்மகிட்ட சிரிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சடனாக சார் அப்படியே மாறிடுவார், கேமராவோட ஆக்ஷன் தான் சார் அப்படியே கேரக்டர் போனேன், நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. பட் அதர் தன் தட் சார் கூட ஒர்க் பண்ணுறது டூ மச் ஃபன். லைக் ஐ ஹோப் டு ஒர்க் வித் ஹிம் அகைன். ஆல் தி பெஸ்ட் உங்கள் இந்த அழகான படத்துக்கு. ஏன்னா உங்களோட கையில் எல்லாரும் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் February 2nd. தேங்க், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் ஷான். அண்ட் தேங்க்யூ மேகா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போத் ஆஃப் யூ, ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ மேகா. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். ஸோ அவர் நம்ம கார்த்திக் தான் வந்து 70s பீரியடில் அந்த ஒரு கெட்டப் போட்டால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி ரொம்ப சிஜி பர்சனோட உட்காந்து இந்த ஆட்டோமேட்டிக்கு இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்புக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடித்தோடனே நான் வந்து சொன்ன சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த கெட்டப்பு, அந்த அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க, ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார், என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங், அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா, அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும்பொழுது, அப்போ நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து சொன்னாங்க, கேரவன் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கள் பாருங்கன்னாங்க. சரி, நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள குளிர்ந்துட்டு கூல் சுரேஷோட குலாவ் கொடுத்துட்டாரு. ஜன்னி வந்தா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைட்டு அவங்க கொடுத்துருக்கேன், அவங்க வேற அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுத்தி நெருங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா அப்பப்போ நன்றி சொல்லிட்டா டக்கு வேலை முடிஞ்சது, 80s லுக் முடிஞ்சது. இப்போ 70s நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம் வடக்கப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்க்கறதுக்கே டானாக்காரர் மாதிரி தான் இருப்பார், போலீஸ்காரர் மாதிரி தான் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் மற்றும் நடிகர் தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த டைம்ல அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் இங்கேயும் இருக்காரு, அவர் வரப்போறாரு. பட் அதுக்கு முன்னாடி சார் வந்து உள்ள வரும்போதே நீங்க எங்க வேணா பார்க் பண்ணிக்கோங்க சார், தியேட்டர் ஸ்கிரீன்குள்ள கூட நீங்க பார்க் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கிங் படத்தில் இன்னொரு நாயகனே நம்ம சொல்லலாம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த MS பாஸ்கர் சார் இங்க இருக்காங்க, அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் மற்றும் நடிகர் ரவி மரியா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தேசிங்க ராஜா, இன்னும் பல படங்களில் நம்ம அவருடைய அழகான ரோல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்புவோம். இல்லை நடிக்க ஒத்துக்கணும், ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சந்தான சாருக்கு ஒரு வில்லனாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்டாரு, நல்லா சந்தான சாருக்கு நன்றி. முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆரியா சாருக்கு, அவருக்கு எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை நம்பணும், அந்த கதைக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கார்த்திக்கை நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெடியூலில் பண்ண படம், 65 நாளில் அந்த படத்தை ஆரம்பித்து உடனே படத்தை முடித்தாங்க.
ஒரு நாள் இரவு வந்து ஒரு 11:30 இருக்கும் நினைக்கிறேன், காத்தி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் நல்லா தூங்கிட்டேன், என்ன காத்தி அப்படின்னேன், ஐயா இது மேனேஜர் பேசினா சரியா இருக்காது, நீங்க நான் பேசினா தான் சரியா இருக்கு, என்னங்க இல்லை நீங்க காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்புல. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் கிளம்பி போனேன், போன உடனே ஏர்போர்ட்ல தான் அங்கேருந்து நேர ஷூட்டிங்ஸ் மாதிரி தான் போனோம்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்க வந்துருங்க அப்படின்னாப்புல. ஏன் சொல்றேன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல, 65 டேஸில் வந்து ஒரே ஷெடியூலில் ஒரு படத்தை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் டாடா கார்டு பண்ணும்போது ஒரே ஷெடியூலாக பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரே லொக்கேஷன், இது மல்டி லொக்கேஷனு, கண்ணுக்குலாம் பயங்கரமாக காய்ச்சி போய் நிற்பாப்புல. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, அது என்னன்னா அந்த கதை மேலே அந்த கான்ஃபிடென்ட்டு, அவர் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்திலே ஒரு முகம் கிடச்சிருச்சு, என்னன்னா வேற ஒரு முகம், ஆனால் உண்மையிலேயே இது வந்து பக்தியில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை பெருசாக பேசுகிற படம் இது. அதனால் இந்த படம் வந்து பெருசாக அதுக்கு இந்த 2ஆம் தேதி அதுக்கு விடை கிடச்சிருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் படம் பெருசாக வர வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர விடுதலை படத்தோட ஷூட்லேயும் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு வந்தார். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1st டேவே ஷூட்டு, ஒரு 16 காஸ்ட்யூம் செஞ்சு ஒரு மாதிரி இப்படியே இந்த ஜெய்பீம் படம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, நீங்கள் தானே கிடச்சிங்க வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் வெற்றிமாறன் சார் படத்தில் இல்லைன்னா அடுத்து நமக்கு தான் டேட்டு கொடுத்துருவார். ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி சார், நன்றி சார், தேங்க்ஸ் அலாட். அதில் சந்தானம் சாருக்கும் அவருக்கும் இருக்கல கான்ஃப்ளிக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அண்ட் இயக்குனரும் பயங்கர இன்புட்ஸ் கொடுப்பார், ஐயா நான் இது பண்ணிக்கலாமா அதை பண்ணிக்கலாமான்னு. அதுக்கப்புறம் நான் அவள் ஐயா தான் கூப்பிடுவார், தோழர்கள் ஐயா தான் கூப்பிடுவார். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சஜஷன் கேட்டு ஆக்சுவலாக பேச ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் பீங் த பாட் உங்களுக்கு நன்றி, நன்றி தர. இயக்குனர் நடிகர் ரவி மரியா சார் அவர்களை சில வார்த்தைகள் சார். சாரோட எம்எஸ் பாஸ்கர் சார் ஹீரோ பேசணும் சார், கண்டிப்பா நீங்களும் பேசுங்க. சந்தானம் சார் வந்து ஒரு சந்தனம் பேசுற மரம் மாதிரி, உண்மையிலேயே சொல்றேன் ஒரு முகசூதிக்காக சொல்ல, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்கள் சமமானத்தில் ஒரு முன்னணியான ஒரு ஹீரோட நான் அவரை தான் பார்த்தேன். மேலும் சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளாக சந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தானம் சார் இவ்வளோ ஃபேன் உருவானீங்களோ அந்த இந்த விஷயம் 100% இந்த படம் நடக்கும். உங்களில் ஒருத்தராக கார்த்திகேயன் சார் சந்தானம் சாரோட ரசிகர்கிறதுனால அவருடைய ஃபஸ்ட் படம் கேட்டு கீழானாலும் சரி, இந்த வடக்குப்படி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தானம் சார் எப்படிலாம் பண்ணால் சிரிப்பாங்கன்னு நினச்சி வந்து கேட்டுக்கிறேன். இந்த வடக்குப்படி ராமசாமி நான் பொதுவாக வந்து சந்தானம் சாரோட ஃபஸ்ட்டு இந்திய சூரியாரோட சீதன் நான் அன்பே அருகின்னு ஒரு படம், அதில் அப்போ தான் சந்தானம் சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி இந்திய சூரிய சார் படத்தில் நான் நடிக்க வந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் அடிக்கும் போது நான் தான் வந்து அந்த உரிமை எனக்கு கொடுத்துருந்தார் விஜய் சூர்யா சார், ஆக்ஷன் கட்டில் நான் தான் சொல்லுவேன் கேமரா கிட்ட இருந்து, அவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி கொடுத்துருக்கோம். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த ட்ரெண்டில். அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகராகிடுச்சு டேரக்ஷன்லேருந்து, சந்தானம் சார் படத்தில் நடிக்க மாட்டோமா நடிக்க மாட்டோமா அப்படின்னு அவர் என்ன சீரியஸான அளவே 10 கோடி போட்டிருக்கு, நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட்ல 10 கோடி 10 கோடி இல்லைனா வேற நடிச்சிட்டு இருக்காரு மாயனி குருமத்தார் வெயில் ஜெயில் தமிழ். அப்புறம் இவர் எப்படி காமெடிகள் கொண்டு வரும் தெரியாமல் முடிச்சுட்டுப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எழுதி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன், தேசிங்க ராஜா மன குத்தி பரவி வேணுன்னு வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனால் சந்தானம் சார் படத்துலேருந்து வர அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டராக வரும், நான் நோ நோ நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தானம் சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லை, டிஃபன் சாப்பிட்றது இல்லை, உட்காந்து மில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கார்த்திகேயன் சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தேவையா தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரிவே கூடாது முடிவோட தான் படம் நடிச்சிருக்கணும். படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்கில் வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானம் கிட்டே வந்தாங்க, அண்ணே உண்மையிலே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கேண்ணே இனிமேல் நம்ம தொடர்ந்து பண்ணோன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்த டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அண்ணா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கோல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தார் நம்முடைய மாறன் சார், சேசு சார்,
அப்புறம் பாக்கியன் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற ஏதாவது விட்டு போயிட்டீங்களா? எங்களுடைய ஜான் முட்டராஜேந்திரன், அப்புறம் என் கூட இணையாக நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டி போட்டு தான் நடித்தாங்க. இதான் ஒன்று முக்கியமாக என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கரமாக போட்டி போட்டு நடித்தார். ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோடைய ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யார் தான், ராஜ் சார் தான். ஏன்னா அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்ததில்லை. நமஸ்காரம் சார், நான் அவங்களை பார்த்ததில்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசராக நடராஜ் சார் தெரிஞ்சார். உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ணுற மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெட்யூல் வந்து கண்டினியூ நடக்கிறது வந்து ரெக்கார்ட் பிரேக், யாராலையும் முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு டிசைனராக இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அது ரெண்டு பேரோட உழைப்பு பயங்கரமாக இருக்கணும். ஒன்று பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திக் யோகி சார் வச்சுருந்தார். ஆனால் நடராஜ் சார் ஒரே பிளான் தான், என்னது ஒரே ஷெட்யூல் முடிக்கிற ஒரு பிளான் வச்சுருந்தார். இது ரெண்டும் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்துருக்கோன்னா இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை, சரியான திட்டமிடுதல். சந்தான சார் வச்சு எவ்வளோ பெரிய பட்சம் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணம் அது படம். அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்களாம் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், ரேம் சார், மஞ்சு சார், நம்மளுக்கு கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கும் இல்லைண்ணா, நீங்கள் சொன்னீங்க எல்லாம் என்னோடய படத்தில் சின்ன கேரக்டர் தான் கூப்பிட்டாங்கன்னு. சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்கள் டெவலப் பண்ணி பெருசாகிடுவீங்கன்னு தெரியும். இப்போ வாழ்த்தே எவ்வளோ நேரம் போச்சு பார்த்தீங்களா? அண்ணன் இவர் தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனாக கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னுடைய படத்தில் காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ப்ராப்பராக ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடித்ததே இல்லை. தமிழ் சார் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அது அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷனில் கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசுவார் ஒரு டயலாக்கு. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. உண்மையில் இந்த படத்தில் சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மையில் அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆப்போசிட்டில் அந்தளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு. அப்படியே கட் பண்ணால் ரவி மாரியா சார் எழுதாமல் வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் அது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அவர் கூட ஒரு காமெடி பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு காம்போ இது, ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதில் வந்து காம்பினேஷனாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலாம் நான் சொன்னேன், நான் படம் பார்க்கும்போது உங்கள் கேரக்டர்ல அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமாக சிரிச்சேன்னு அப்படின்னு சொன்னேன். உண்மையிலாம் நான் சிரித்தேன் அந்த ஒரு அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். ஓடிடி ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், சார் வந்தாலே எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். சீனியர் ஆக்டர்னு சொல்றதை விட இன்னைக்கு வரைக்கும் நாயகன் அவர்கண் ஆகட்டும், இளம்பருதி ஆகட்டும், டானாக்காரர் பக்கத்துல இருக்காங்க, அவ்வளோ அழகான ரோல்ஸ் கொடுத்த எம் எஸ் பாஸ்கர் சார் வடக்குப்பட்டி ராமசாமியில என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள், நான் சின்னத்திரையில் நடிக்கும்போதும் சரி பெரிய திரையில் நடிக்கும்போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நடராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளியிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரி அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார், அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லாரையும். அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளோ கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப, அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு, சில படங்களில் நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான், தம்பி கூப்பிடாமல் இருந்தது கிடையாது, நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னென்ன போகண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்னு ஒரு செல்லமாக கோச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணா அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு தான் ஃபோன் வைப்பாப்பில்ல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுங்க, அது வீராசாமி காலத்திலேருந்து ஏதோ ஒரு சாமி அந்த மாதிரி, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் தெளிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத வனமும் மண்பகலாது துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை என்று சொல்கிறேன். நன்றி வணக்கம். சார் தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். பாஸ்கர் சார் கொஞ்சம் சொல்லி ஆகணும், ஒரு 2 மினிட்ஸ் தான். காலைல வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார், தம்பி எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் ஹோட்டலேருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளுநர் சார் தான். அது அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷாட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்றாரு, நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கு சார் அப்படின்னா, நீ குடு தம்பி அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்டாக சொன்னார். ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு அடி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் எல்லாரும் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, 2 விஷயம் இப்போ சொன்னாப்பில் தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான். அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான். ஒன்று இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மேட்ரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களே சார், நம்ம ரவிபுரியா சார் தான் சார் அது சார். அந்த மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை, தம்பிக்கிட்டேயும் உண்டு. என்னன்னா இவ்வளோ விடிக்கிறதுல ஒன்று நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்லேருந்து, அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினா அப்படின்னா, சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணோன்னா தூக்கத்தில் இருக்கல, ஹலோ பண்ணப்பில்ல, தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன், நான் இப்போ தானே எழுந்துக்கிறேன் லொக்கேஷனுக்கு போகணும், நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில்.
ரெண்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்க? கல்யாணம் ஆகிடுச்சாண்ணே. இல்லை பண்ணி பாரு, என்னை விட சீக்கிரம் வருவாங்க. அந்த மாதிரி வந்து அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக உழந்துட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம், நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக்கு பர்ஃபார்மன்ஸ் இதில் எல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன், அதனால தான். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. நம்ம ரெண்டு பேர் காம்போ வந்து ரொம்ப நாளாக நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னென்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும். அப்போ நான் வந்து டிவியிலேருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிவிட்டு வரான், டயலாக் சொல்ல மாட்டாங்க, வந்து அவர் நடிச்சிருவார் அவ்வளோதான். அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம், அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க, அவர் வந்தவொடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்சவொடனே எமோஷனல் ஆகிறாரு, ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிவிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ் கரெக்டர். பாஸும் தான் சொல்லுவார், ஏய் பாஸ் இதாண்டா மூடு, அண்ணா வரண்டா, ஃபுல் டென்ஷனில் இருக்கண்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பார்த்துக்கிடா அப்படின்ட்டார். ஓகேன்ட்டோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எஸ் என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தார், வந்த உடனே விச்சு நிற்கிறார், விச்சு நான் அண்ணன் மூணு பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டாக வந்தார், வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேற ஆகிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார், விச்சுவை பிடிச்சாரு, பிடிச்சி ரெண்டு அட்டி தலையிலே அடித்தார். என் தங்கச்சி ஓடி போயிட்டாலம்மாடா, ஓடி போயிட்டாலண்ணா, கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தார், நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினார். டேய் என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டா, நான் நெஞ்சு பிடிச்சின்னு இவர் கண்ணு காமிச்சானே, ஓடிட்டீங்கன்னா இருக்காது இவர் அங்கேருந்து இல்லை, விரா 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 விராங்கிறண்ணா, டேய் பாச. ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடித்தது, அப்போதுலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது இதெல்லாமே. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் ஏ ஒன்று ஆகட்டும், அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக், ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ 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 ஸோ மச் சார். அடுத்ததாக இன்னொரு அழகான பேட்ச் கூட போகிறேன். ஒரு ஒரு கலாட்டான ஒரு கலகலப்பான ஒரு பேட்ச்னு சொல்லலாம். ஒரு படம் 9 மணி ஷோனா, அதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ல போய் தேடக்கூடிய முகங்களில் ஒரு முக்கியமான முகம் அவர், மூவி ரிவ்யூவர் அண்ட் ஆக்டர் இட் இஸ் பிரசாந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததா ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு பின்னாடி, ப்ரீ ரிலீஸ், ஈவென்ட், ட்ரெய்லர், ஈவென்ட் எல்லாத்துலேயுமே மைக் அவரோட முன்னாடி தான் இருக்கும். அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க ரெண்டு பேர் கூட வர இன்னொருத்தர் பத்தி, இவங்க ரெண்டு பேர் கூட வரத்துக்கு இன்னொருத்தர் காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றதை விட அவர் யாருன்னு உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்லுவீங்க. அவரா ரொம்ப பயங்கரமானவர் ஆச்சே, சேஷு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால ரத்தின சுருக்கமா முடிச்சேன். கூப்பிட்டு போயிட்டு சொல்லுவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா நடக்கும். சந்தான மாசம் தான் இந்த படத்துல பார்த்தேன், ஜாலியா எதுவும் பண்ணுங்க போவோம், வேற எதுவுமே நான் சொல்ல வந்தா போனமா நிம்மதியா உட்காந்து படம் பார்த்தோமா சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். நல்ல படம், நீ பேச எல்லாமே சூப்பராக பாருங்க. நீ பேச வேணாம்னு கத்துறாங்களா என்னன்னு தெரியல, முதல்ல என்னன்னு வந்தவனே அவர் வெளியே போட்டாரு, ஒரு கூட்டு வச்சு அப்புறம் மரியாதையை போயிட்டு இருப்போம். என்னப்ப ஆளுகள் என்ன கலந்து நிஜமா சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான படம் இது, எனக்கு ரொம்ப மனசந்தோஷம். எல்லாருமே ஒரு அந்த 74 அந்த கெட்டப்பு சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் கெட்டப்பா இருக்கு. இது எங்கள் ஹீரோயின்லாம் நிஜமா சொல்கிறேங்க, ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிக மிக மிகப்பெரிய ப்ளஸ். படம் சூப்பர், எங்கள் டைரக்டர் கலக்கில், மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம், இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும்
அவள் தான் இது மேலே பேச என்னுடைய நேரம் முடிந்து விட்டால் உங்களை நம்ம விடைபெற்று நன்றி வணக்கம் வணக்கம். வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும், மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடித்தது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தனா அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர், அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க இப்போ, உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுனா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தான அவர்களுக்கும் இதாப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இதான் எதிர்பார்க்கறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேசவேனா அப்படின்னு பார்க்கல, ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களில் பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்தது காரு பிக் பாஸ் போயிட்டு வந்து தெரிஞ்சிட்டேன்னு சொன்னேன், அவன்கிட்ட மைக் நீ வாங்கிக்கோங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் அவன்கிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான், இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து தெரிஞ்சிட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே உள்றான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்லேருந்து ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தாண்டா இருக்கேன் அப்படின்னா ஷால்வும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வியும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னு அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போனோன்னு அவரு என்ன மாதிரி ஏமா அந்த வாடா வீட்டுக்கு, அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வியும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டேரக்டர் சொன்னார்,
இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் படுத்துன்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அது அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவோம். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருமே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் இருக்கிறேன் ஒருத்தனை அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷுக்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோ, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லோரையும் வேறு கூட்டின்னு வந்திருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்க நாங்க தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்ட் சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம்ங்க, பீரியட்ஸ் ஃபிலிம் வேணு. ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா? உடம்பு சரி, உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவர் தான் காம்போ என் கூட. A1 நீங்கள் பார்த்தா மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்தா மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. பிரசாந்த் சார் இது பண்ணுவாங்க சார். நன்றி மேடைக்கு, நன்றி நண்பன் கார்த்திக்கு, நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிக்கிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரவேனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடும் அப்படி, கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றேன்னா எங்கே சொல்லுங்கள் வெந்து தெரிந்தது கார்டு அப்படின்னு அது கூச்சமே படாமல் அது உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்ருப்போம் அப்படி. அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான எனக்கு காது குத்துனேன், இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிகிட்டு இருப்போம் அப்படி. சேஷன்னை கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன்னை. அதாவது ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள் விழுந்து அப்படி. அவர் டைரக்டர் வந்து ஓகேன்ட்டார், ஷாக்லாம் ஓகேன்ட்டாங்க, இல்லை இல்லை இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது, சாக்கடைகள் உழுதுட்டேன் அப்படி சே சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு இது. கார்த்தில் இல்லை பிரசாந்த், ஆக்சுவலாக சாரி டென்டர், கேமராமேன் ஃப்ரேம் வச்சிருக்காரு, இவரு போய் பக்கத்தில் எங்கேயோ சாக்கடையில் வந்துட்டு எங்களை திட்டுறாரு, நீங்கன்னா எனக்கு ஃப்ரேமே எடுக்க மாட்டேறேன் கேமராமேன், நீங்கள் ஃப்ரேம் எடுக்க மாட்டேன் பத்த ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி போய் சாக்கடையில் விழுறாரு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா லுங்கி அந்த அந்த இது வேஷ்டிலாம் கட்டிட்டு வேஷ்டியை வந்து நான் எதிர தூக்கி போச்சு பிள்ளைக்கு அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவானில் ஏறி அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க, பார்த்தா சிசிடிவியில் டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி கேட்டுது. 2-3 மணிக்கு ஒரு அது வேறு, அந்த டீ வேறு, இது மனுஷன் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிடிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுது? இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னை பற்றி கிடையாது, நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ட்டு பயங்கரமாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரேம், மஞ்சு, செந்தில் அண்ணன், சசி, அதோட பாலா சார் கூட இருந்த ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கும் சுதன். சந்தானண்ணன் வந்து கடைசியில் டே நீ யார் ராவ அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ், அவன் டிராஃபிக் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினான்னா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளவு சேருமோ அந்தளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின் இவங்க எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தான அண்ணன், எனக்கு அண்ணன் அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நாம் நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டே பிரசாந்து இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மிதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன ஒன்று சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும்.
ஆர்ச்சர்னா ஐ மீன் அவ்வளோ வேலைகள் இருக்கும், அது அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க, போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிடலையே, சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்க, போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சாரை சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம் சொல்லுவாங்க. சூப்பரியா சூப்பரியா, தேங்க்ஸ் தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலா, தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரசாந்த், ரொம்ப சந்தோஷம், பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காகவே நான் இன்னும் கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிரசாந்த் வந்து இப்போ இருக்கிற கெட்டப்பை விட்டுருங்க, இப்போ பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி அந்த யூடியூப் மாதிரி இருக்கார் அவர். நீங்கள் படத்தில் பாருங்கள், அம்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டிக்கினோடால வந்து பாய் பெஸ்டின்னு பண்ணி அது பயங்கர ஹிட்டு, யார் பார்த்தாலும் பாய் பெஸ்டி பாய் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பழைய நடிகர்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் சாரோடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எக்ஸ்பிரஸ் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன்ல அதை கவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் அம்மு கேரக்டர்ல ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ பொம்பளை பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வெறுப்பேத்தனை கிண்டல் பண்ணோன்னா, ஏய் அம்மு வாடா அம்மு போடா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜிஸ்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் பேசப்படும். அற்புதமான ஒரு நடிகர், ரொம்ப நன்றி பிரசாந்த், தேங்க்யூ. இந்த இடத்துல ஜாக்லின் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்க, 2 மினிட்ஸ். ஜாக்லின் அவருக்கு இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆமாம், எங்கே இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மேடையில் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என்னோட டிரெக்டர் கார்த்திக் நன்றி, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் நன்றி, என்னோட ஃப்ரெண்ட் சினேஷ்க்கு நன்றி, அண்ட் பீப்புள் மீடியா ஃபேக்டரியோட ப்ரொடியூசர் விஸ்வா சார்க்கு ரொம்ப நன்றி. நான் கரியர் ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், விடாமுயற்சி, பேஷன்ஸ், இந்த மாதிரி மீட்டிங் ரைட் பீப்புள் அட் தி ரைட் டைம், இதெல்லாம் ஒன்றா கூடி வந்தால் மட்டும்தான் மேஜிக் நடக்கும், மாற்றமும் நடக்கும். ஸோ எனக்கு இந்த படம் அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க் யூ சார். ஐம் ஆக்சுவலி வெரி நர்வஸ் பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐம் சீயிங் திஸ் க்ரௌட். ஸோ எனக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க, உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. நம்ம அந்த கேரக்டரை பார்த்துட்டு ஜோடியா நடிச்சது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அது பயங்கரமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களை விஜய் டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய டான்ஸ் ஷோஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. திருப்பி வர்றாங்க, எனக்காண்டி இல்லை அவங்களுக்காண்டி ஒரு கைது இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அடுத்ததாக நம்ம கூப்பிட போகிறது ஒரு நம்ம இப்போ எல்லாருமே ஹார்ட் த்ராப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். முதலாவதாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி, இன்னும் பல லாங்குவேஜஸ்லையும் சரி, அவர் ரொம்ப பரிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஒக்கக்ஷணம், அதுக்கப்புறம் ABCD இது போன்ற படங்கள் கொடுத்து ஆல்ரெடி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லு சிரீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இதே தருணத்துல என்ன சொல்ல போகிறாய் மற்றும் செம்பி திரைப்படத்தின் நாயகன் ஹார்ட் த்ராப் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அவர் எல்லாம் அந்த ஸ்டேஜ் நிறைவா இருக்கோ, அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். டிக்கி லோன் ஆகட்டும், ஜகமே தந்திரம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும், நீங்க எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் தியேட்டர்ல கலக்கின ஆட வச்ச மாஸ்டர் ஷெரீப் மாஸ்டர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ சிரீஷ், பாருங்க ஆரம்பிச்சிருச்சு சவுண்ட். எல்லாருக்கும் வணக்கம், என் பேரு சிரீஷ், நான் தெலுங்கு சினிமாவில் ஒரு நடிகர். இந்த மேடையில் ஒரு பேச சான்ஸ் வரும்னு நான் நினைக்கல, சும்மா இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு, வந்தேன். ஸோ சடனாக மைக் கொடுத்து இப்படி பேச சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பேசுகிறப்ப ஏதாவது தமிழில் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கல, சாரி. இல்லை நான் சென்னையில் தான் படித்தேன், ஸோ தமிழ் தெரியும், பட்
ஏதாவது தப்பு வந்தால் சாரி. உங்களை சொல்லிடுறேன், இவர் அல்லு அர்ஜுன் புஷ்பா அவருடைய தம்பி சார். சொன்னால் நீங்கள் டவுட்டா எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்தனம் சார் வந்து நான் அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம், அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடியாக பண்ணுறப்போ காமெடினா பண்ணுறப்போ ஃபிலிம்ஸில் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓகே ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தனம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். ஏன்னா சார் காமெடி டைமிங் எல்லாத்துலேயும் இருக்கும், நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ப்ரமோஷன் கிளிப்பில் வந்து ஒரு வைரல் கிளிப்பாக வந்து நான் பார்த்தேன் சார். அப்படியே நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் பண்ணுறேன். And I also hope to work with you someday soon. Sure, sir. Definitely. கூப்பிடுங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் கூப்பிடுறேன். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. நம்ம 1970s, 1980s, 1990s அந்த டைமில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் AVM ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லோரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸாக இல்லை. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் விஸ்வபிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் இப்படி ஆகணும், இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் டைரக்டர் யோகேஷ் சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேகா ஆகாஷ் அண்ட் மீதி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அஸ்வின், நீங்கள் ஏன்னா சந்தானம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் டெலிவிஷன் டு தியேட்டரில் பிக்காக நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இப்படி கொண்டாடுறாங்க மக்கள். சந்தானம் அப்படின்னு பெயர் சொன்னால் அவ்வளோ ஒரு சத்தம் சொன்னீங்க சார். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. சந்தானம் சார் அவர் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை இங்கே அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்றைக்கி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் சத்தியமாக சார் கிடையவே கிடையாது. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார், அதான் உண்மை. உண்மையாக சொன்னால் நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் பண்ணுறத அந்த வீடியோ பார்த்து தான் நான் தூங்குறேன். உண்மையிலே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் என்றைக்குமே லெஜெண்ட் மாதிரி தான் உங்களை நாங்கள் எனக்கு பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ, ஏன்னா ஒர்க்கை கூட விட்டுருங்க, இன்றைக்கி இப்போவே போகிறேங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, அத்தனை பேர் சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அஸ்வின். தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட சேர்ந்துலாம் நான் நடிக்க நான் அதை ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என் படம் வேறு படம்லாம் பார்த்துட்டு ஆகியிருக்கேன். ஹீரோ அங்கே உட்காருவார், லாஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார். பட் சந்தன சார் அப்படி இல்லை, அவங்களே வந்து பிகினிங்ல அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ, இன்னைக்கு அவங்க படத்துலேயே வந்து அந்த இவெண்ட்டுக்கு வந்து இங்கே நின்று ஸ்டார்ட்லேருந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் வந்தப்போ நான் ஷாக் ஆகிட்டேன், நான் லேட் பண்ணிட்டேன், ஹீரோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, ஓ சாரே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, சரி அப்போ நம்ம டைம் தான் வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப. பட் பார்த்துக்கு ரொம்ப ஐ டோன்ட் ஃபெல் வெரி ஹாப்பி. இந்த ஸ்டாய்க்கு வந்ததுக்கப்புறமும் அவ்வளோ ஹம்பிளாக வந்து அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க வித்வுட் ஃபர்கெட்டிங் இஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ். அதே மாதிரி உண்மையான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் வந்தோன்னே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார், நீங்கள் படமே பண்ணலனாலும் அங்கே இருக்கிறவங்க என்றைக்குமே இருப்பாங்க சார். அதுதான் சார் உண்மை. இன்றைக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்கள் வரும்போதே அப்போவே சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு கமெடியாக இருக்கும் போதே ஹீரோ தாண்டி நீங்கள் அப்போவே போயிட்டீங்க சார். எங்களை எங்கேயோ போயிட்டீங்க சார், நீங்கள் அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நடிக்கலைனாலும் உங்களோட வீடியோஸ் என்றைக்குமே அது ட்ரெண்டிங்கில் தான் சார் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஸ்வா காரு, தமிழை நமக்கு பெருசாக தெரியாது பட் தெலுங்கில் வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிரபாசரோட படமும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தமிழில் வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறோம். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
நட்டி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே கொண்டு வந்து இங்கே ஹோப் கொடுத்து, அண்ட் சந்தானம் சார் இங்கே ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அல்லுசிரி சார், இவர் வந்து எல்லாரும் அல்லு அர்ஜுன் தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க, அவருக்குன்னு தனி ஒரு கிரேஸ் இருக்குது தெலுங்குல, இஸ் வெரி ஃபேமஸ் ஓவர் தேர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் அடிப்பொலியோட கொரியோகிராஃபர், தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் உன்னியர்த்து நான் சொல்லணும் முக்கியமாக, ஆர்யா சார் தான் கூப்பிடுவேன், பட் அவர் அதை தாண்டி என்னை ப்ரோன் கூப்பிட வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு ஜென்யூன் சோல். சிம்பிளாக சொன்னேன், இன்றைக்கி சாருக்காக கூட வந்திருக்காரு, அதுதான் ஆர்யா சார். தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கைண்ட் சப்போர்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், இந்த படத்தில் சாரை ரெண்டு பாட்டுக்கு ஆட வச்சுருக்கீங்க, நான் அப்புறக்கா நாங்கள் பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது கொரியோகிராஃபி. ஃபியூ வாட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் பிக்கப் முடிச்சுக்கிறேன்னா, சதாவம் சார் வந்து நான் ராஜாராணி படத்துலேருந்து ஒர்க் பண்ணேன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு ஸ்டார்டிங் அவர் வந்து ஜாலியாக அப்படியே காமெடினா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருந்ததோட, இன்றைக்கி அவர் ஒரு ஹீரோவாக எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காரு, ஈவன் இன் டான்ஸ் அண்ட் எவ்ரி ஸ்கில் வந்து அவர் டெவலப் பண்ணது வந்து ஐ ஃபீல் லைக் நோ, அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து ஒரு இன்புட் போடுறது, ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி ஆடுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்டு அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் ட்ரை பண்ணி பண்ணிடுறேன்னு ஒரு ஹீரோ சொல்லி அது பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கலைஞருக்கும் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக நடத்துகிற அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ கார்த்திக், அவர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்ட் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சில ஆடியோ லான்ச் வந்து சில பேர் வருவாங்க, சில பேர் வர முடியாமல் இருக்கும், இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அது கார்த்திகோட அன்பு தான். ஏன்னா அவர் வெரி குட் டைரக்டர் ஐ மீன் வெரி குட் டைரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும், அதை விட ஒரு குட் ஹியூமன் பீங். அண்டு எல்லாத்துக்குமே என்னோடய தேங்க்ஸ் அண்ட் பீப்புள் மீடியாவுக்கு என்னோடய தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வி யூஸ் டு சே லைக் நோ, நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசம் தான் இந்த படத்தை வந்து என்னையும் அந்த சாங்கை பண்ண வச்சுது. ஸோ அந்த சாங் வந்து ஒரு 70s இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்னால அவரும் அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அதை நடனம் ஆடினதும் சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சிறப்பாக வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு ஆல்சோ எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ ஒரு பெருசாக தெரியுற காரணமே ஒரு டைரக்டர் தான். ஸோ கார்த்திக் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. உங்களை மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹீரோக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் எப்படி இருந்துட்டுருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் அல்லுசிஷ் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதுக்கு நன்றி, இவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பேர் வச்சால வைக்காம சாங்குக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், டிக்கிலோனால. அண்ட் ஆபரத சாங் அண்ட் பரவத சாங், தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், மறுபடியும் நான் ஒர்க் பண்ணது. நான் மாஸ்டரோட வந்து அந்த இந்த சாங் பண்ணோம், ராஜா ராணியில் ஒரு சாங் பண்ணோம். அப்போ ஆர்யா பண்ணிகிட்டு இருந்தான், அப்போ ஆர்யா கூப்பிட்டு மாஸ்டர் அவனே ஆட வைங்க அப்படின்னு சொன்னவொடனே என்னை கூப்பிட்டு ஆட வச்சார். நான் சொன்னேன் என்னால் இந்த முட்டி போட்டு எழுந்து போனோம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது மாஸ்டர், ரொம்ப கஷ்டம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் விடவே இல்லை, மூமெண்ட்டையும் மாற்றலை. யார் உங்களை யாருக்கு ஆட சொன்னது தெரியுமானா, ஆர்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஆர்யா வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன், ஆர்யா ஷோல்டர் மேலே நான் கை போட்டுப்பேன், ஆர்யா முட்டி போட்டு என்னையும் தூக்கிட்டே ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணிவிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அந்த பாட்டு ஆடி முடித்தோம், அதுக்கப்புறமா டிக்கிலோனா அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு, அப்புறம் இந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாஸ்டர் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம இப்போ தியேட்டரில் இவங்க எல்லாருமே நிறைய கொண்டாடியிருக்கோம், அந்த இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் பட் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி மண்டே லெவல் தொடங்கி மாவீரனை நாம் கொண்டாட வைத்த இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். நம்பிக்கை நட்சத்திரம்னு சொன்ன எம் எஸ் பாஸ்கர் சார் பேசினாங்க, அவரோட இன்னொரு வெர்ஷன் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மேஷனை எட்டு தோட்டாக்கள் குருதி ஆட்டம்னு நம்மள எல்லாரையும் எனக்கும் என்டர்டைன் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். டிரெக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். பில்லுக்கு துட்டு ரிட்டர்ன் ஆனா எவ்வளவு சந்தோஷம் இல்ல. டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் நம்ம சாண்டா அவர்களின் டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் இயக்குனர் பிரேம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். பார்க்கிங் டிரெக்டர் திரு ராம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், ஈவன் வெளியில தியேட்டருக்கு வெளியில கூட அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். தேங்க்யூ ராம் ஃபார் வண்டர்ஃபுல் ஃபில்.
எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் யோகி எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பழக்கம். ஏன்னா ரெண்டு பேரும் நாளையத்தில் பண்ணுற டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு ஆக்டராக தான் இருந்தார். அவர் என்ன ஆச்சுன்னு தெரில, நடிக்கிறதுக்கு நான் டைரக்ஷனே பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாரன்னு தெரியல. ஆனால் உங்கள் கூட உங்களுக்கு உங்ககிட்ட நடித்தா உங்கள் நடிப்பு வரல, அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு டைரக்ஷனே பெட்டர்னு வந்துச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம், உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து கார்த்திக் யோகி நடிச்சிருந்தார். அது வந்து நான் மொத்தமாகவே ரெண்டு டைலாக்கும் வச்சுருந்தேன். அவர் ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அஸ்வின் அந்த ரெண்டு டைலாகையும் தூக்கிட்டா அது டைலாகே இல்லாத ஷார்ட் ஃபிலிமாக இருக்குமேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது ஆக்சுவலி தோணவே இல்லை. அந்த டைலாகே இல்லாமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. ஏன்னா அந்த டைலாக் இல்லாதனால எல்லாராலையும் அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு லாங்குவேஜ் பேரியரே இல்லாமாச்சு. ஸோ அப்போத்துலேருந்தே அவருக்கு அந்த ஐடியாஸ் விஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கார்த்திக் யோகிக்கு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே புக்ஸ் நிறைய படித்தார், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணார் நிறைய படத்துக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு இருக்குது இதுக்கு பின்னாடி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கார்த்திக் யோகியோட ஹியூமர் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூனிக்கான ஒரு ஹியூமர் சென்ஸ். அவர் வந்து ஒரு கிரேசியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சுருவார். அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே கிரேசியாக இருப்பாங்க, நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்காத கேரக்டர்ஸாக இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஈவன் டிக்கில் ஒன்னால் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு தியேட்டரில் ஒரு பக்கா என்டர்டைனராக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் உழைச்ச எல்லாருக்குமே என்னோடய பாராட்டுகள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ராம் சார், ஆனந்த் நீங்கள் பேசுகிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னை இன்வைட் பண்ண கார்த்தி யோகி தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல இப்போ டேரக்டராக வரனாலும் கண்டிப்பாக அங்கே ஃபேனாக இருந்திருப்பேன். ஏன்னா சந்தானம் சாரோட ஃபேனாக தான் அவர் பார்க்க போனேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் ட்ராவல். ஃபேனாக வந்தவனை ரைட்டிங் எழுத கற்றுக் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ண வச்சு ஒரு படமும் வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தையும் சக்ஸஸ் பண்ணி இப்போது அவரோட அடுத்து சக்ஸஸ் ஆக போகிற படத்துக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காரு. இது ஒன்று அவரால் தான் மட்டும்தான் முடியும். ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. கார்த்திக் யோகி அவர் வந்து எனக்கு டிக்லோ நாள்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட இருக்குது. அவரோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது எல்லா நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுவார். அந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான ஆர்க் செட் பண்ணுவார். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி லைனும் போயிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த படத்தை வந்து எடிட் பண்ணோடனே கூப்பிட்டு காமிச்சார். ரொம்ப ரா வெர்ஷனே காமிச்சார். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சோஷியல் ட்ராமாக்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் ஒரு பிளே இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்லாப்ஸ்டிக் காம்படிஷன் இருக்குது. ஸோ படம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அண்டு இவர் அஸ்வின் மடோன் அஸ்வின் எனக்கு ஒரு 13 இயர்ஸ் மாதிரி தெரியும். அண்டு அவர் கூட நான் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்டு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப பார்மலாக இருக்கும். ரூம்மேட் ஆக்சுவலாக நான் வரலனா எவ்வளோ கோபமாக திட்டிருப்பான், அவர் என்ன திட்டிருப்பார். அண்டு நம்ம பிரேம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லுல்லு சபாலே வந்து அந்த லுல்லு சபாவில் இந்த இங்கிலீஷ் படிப்பாங்களே எக்ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அதுலேருந்தே எனக்கு அவர் தெரியும். ஃபஸ்ட் டிக்கிலும் நான் கதை சொல்லும் போது இவங்க எல்லாமே கூட இருந்தாங்க. என் சந்தானம் எப்போ வந்து ஏதாவது டவுட் வந்தாலுமே பிரேம் கால் பண்ணேன் அப்படின்னு. அந்த பஞ்சஸ் ஏதாவது ஒரு பஞ்சஸ் போடணும்னா பிரேம் கால் பண்ணி கேள்றேன் அப்படின்னாரு. ஸோ இன்ஃபேக்ட் சொன்னால் நிறைய பஞ்சஸ், அதாவது டிக்கிலானாலும் சரி வடக்கு படிலும் சரி, அதோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக பிரேம் சேது ரெண்டு முருகன் மூணு பேருக்கும் இருக்குது. அந்த கிரெடிட் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். அண்டு மூணாவதாக பேச ராம். ராம் வந்து பார்க்கிங் படத்தோட டேரக்டர் அப்படின்றத தாண்டி என்னோடய அசோசியேட் டேரக்டர். டிக்கிலோனால் ஒர்க் பண்ண அசோசியேட் டேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னால் எனக்கு டிக்கிலோனா தேட்டர் ரிலீஸ் ஆகலை, பட் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு ரிலீஸ் பார்க்கிங் ரிலீஸ் ஆகி நான் ஹிட்டாகவும் உண்மையாக என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்தளவு I was very happy. So, few words now. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து பயங்கர ஹியூமர். அவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, சிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஹியூமர் பண்ணுறாரோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு அவரோட ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்படி தான் வடக்கு டிக்கிலோனாலாக இருந்தது. ஸோ அதே சேம் வடக்குப்பட்டி ராமசாமி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு பக்கா என்டர்டெயினாக இருக்கும். அண்ட் சந்தானம் அண்ணன் வந்து டிக்கிலோனாவில் ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். அவருடைய அந்த ஒர்க் பண்ணும்போது ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் இல்லை நார்மலாக யாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே அவர் பழகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கலகலன்னு இருக்கும் ஸ்பாட்டில், ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய திருப்பி இந்த காம்பினேஷனில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி பிப்ரவரி 2 இது கண்டிப்பாக ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். இங்கே வந்து என்னையும் கூப்பிட்டு அது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்டையர் டீம் வடக்குப்பட்டி ராமசாமி டீமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த கதை தெரியும். கார்த்தி நரேட் பண்ணது ஒரு 4 hours நரேட் பண்ணான், பயங்கரமாக சிரித்தேன். அதுக்கப்புறம் படம் ஒரு ரஃபாக ஒரு எடிட்டில் ஒன்று காட்டினான், அவன் என்ன நரேட் பண்ணானோ அதை விட பயங்கரமாக இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு, கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ கார்த்தியும் நானும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது 2011 நாங்கள் க்ளோஸ் ஆனதே வந்து ரெண்டு பேருமே லொல்லு சபாவோட பெரிய ஃபேன் நாங்கள். அப்படி நைட்லாம் லொல்லு சபா வீடியோஸ் பார்த்து பேசி அப்படி தான் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதே ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அவள் அப்பையிலேருந்து சந்தனம் சாரோட பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு சந்தனம் மீட் பண்ணும்போது நாங்கள் அப்படி ரசித்து பார்த்தது, நாங்கள் ஓகே ஓகே சந்தனம் சாரோட எல்லா படமும் நாங்கள் தியேட்டரில் பார்த்து அப்படி நிறைய ஓகே பாஸ்ங்கிற பாஸ் தான் நானும் ஸ்ரீகணேஷ்னா ஒன்றா போய் பார்த்தோம். ஸோ அந்த அளவு அது அது வேற கதை. ஸோ அதனால ஃபேன் உண்மையாகவே பேசிக்கல நான் சந்தானனோட ஃபேன் ஒத்துக்கிறேன். ஸோ அப்படி கார்த்தி ஃபஸ்ட்டு கதை பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி இதை நான் சந்தானம் சாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படியே சந்தானம் சாரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கார்த்தி நல்லா இமிட்டேட் பண்ணுவார். ஸோ அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஹார்த்தி விஷயம் எங்களுடைய வருகை ஏற்று வந்திருக்க இந்த இளம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டைரக்டர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதே எங்களுக்கு முதல் வெற்றியாக நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் வெல்கம்.